ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோட வழியை வந்து அவர் எடுத்து மக்கள்கிட்ட காட்டியிருப்பாரு. அவர் வந்து ஜாதியை பற்றி படம் எடுக்கிறார், அவர் படங்களில் அதை பெருசாக அவர் பேசினது கிடையாது. கிராமத்து சைடு போகும்போது இன்னும் அந்த பிற்போக்குத்தனம் இன்னும் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து அண்ணன்னு கூப்பிடுறதே வந்து அவங்க தப்பாக பார்க்குறாங்க. நீ என்ன அண்ணன்லாம் சொல்லாத, வாங்க போங்கன்னு சொல்லி அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து உங்களை ஒருத்தர் அடிக்கிறாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டு பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகும்ல. அம்பேத்கரே அதான் சொல்கிறாரு, நான் இழுத்துட்டு வந்த தேரை வந்து நீங்கள் முன்னாடி இருக்கலாம் பரவாயில்ல, பின்னாடி இழுத்துட்டு போயிடாதீங்க அப்படின்றாரு. ஆர்ப்பாட்ட படம் வந்து கண்டிப்பாக நமக்குள்ளே நிறைய கேள்வி எழுப்பலாம். அது குறியீடுகள்லாம் கிடையாது, அது வந்து ஓப்பன் அட்டாக் தான். கண்டிப்பாக அவருடைய படத்தை எதிர்பார்க்குறோம். இல்லை, ரஞ்சித் அண்ணனுடைய படங்கள் எல்லாமே ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோடைய வழியை வந்து அவர் எடுத்து மக்கள்கிட்ட காட்டியிருப்பார். எல்லாமே இப்போ இங்கே இது எல்லாமே ஓரளவு சென்னைங்கிறது வந்து ஒரு நாகரிகமான ஏரியா, பலதரப்பட்ட மக்கள் இங்கே வந்திருக்காங்க. இன்னும் அது ஆனால் கிராமத்து சைடு போகும்போது இன்னும் அந்த பிற்போக்குத்தனம் இன்னும் இருக்குது. அதை வந்து சுட்டி காட்டுறது நான் இப்போ உங்களுக்கு தெரியாது, அந்த கிராமத்தில் அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னமாரி ஆளுகள்லாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து அண்ணன்னு கூப்பிட்றதே வந்து அவங்க தப்பாக பார்க்குறாங்க. நீ என்ன அண்ணன்லாம் சொல்லாத, வாங்க போங்கன்னு சொல்லி அப்படிங்கிறாங்க. இன்னும் இருக்குது, இன்னும் பிற்போக்குத்தனமான சூழ்நிலாம் இருக்குது. அதை அவர் எடுத்து காட்டுறாரு. அது ஏன் இந்த காலத்தில் எதுக்கு எடுத்துக்காட்டணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் அதை வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. ஓ இப்படியா, இப்போ ஒரு உயர் மட்ட வகுப்பு இருக்கிறவங்க வந்து ஓ இப்படி கூட இருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது இப்படி கூட இருக்கா அப்படின்னு கூட இருக்கும். நல்ல அவரோட படம்லாம் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ரஞ்சித் அண்ணன் ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து வந்துட்டாங்க, வந்து அவங்க வந்த இடத்த மறந்துடுவாங்க. ஆனால் ரஞ்சித் அண்ணன் அப்படி கிடையாது. அம்பேத்கரே அதான் சொல்கிறாரு, நான் இழுத்துட்டு வந்த தேரை வந்து நீங்கள் முன்னாடி இருக்கலாம் பரவாயில்ல, பின்னாடி இழுத்துட்டு போயிடாதீங்க அப்படின்றாரு. ஸோ அது பிடிக்கும் எனக்கு. ரஞ்சித் அண்ணாவோட படம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இல்லை, அவர் இந்த படத்தில் மட்டும் இல்லை, எல்லா படத்துலையும் தொடர்ந்து அந்த விஷயத்தை பேசிக்கிட்டு தான் இருக்காரு. எல்லாத்துக்கும் எல்லாம் பொதுவான ஒரு விஷயங்கிறது தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. முழுக்க முழுக்க அதை சொல்ல அவர் மேலே ஒரு குறை இருக்குல்ல, அவர் வந்து ஜாதியை பற்றி படம் எடுக்கிறார். அவர் படங்களில் அதை பெருசாக அவர் பேசினது கிடையாது. அவர் ப்ரொடக்ஷன் பண்ண பார்த்தின படங்களை வேணால் பேசியிருக்கலாம் தவிர்த்து, அவர் படங்களில் வந்து அதை முன்னிறுத்தி பேசினது கிடையாது. எல்லாத்துக்கும் காமனாக தான் பேசியிருக்காரு. எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் பொதுவானது தான் பேசியிருக்காரு. அவர் வந்து ஒரு ஜாதி ரீதியான ஒரு டைரக்டர்ன்னு குறிப்பிடுறது தவறுன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா லாஸ்ட் ரெண்டு படங்கள் வந்து கண்டென்ட் வகைஸாக ஓகே தான், பட் அது மெட்ராஸ் கொடுத்த ஒரு படம் அந்த ஃபீல் இது இல்லை. ஏன்னா கடைசியாக அடுத்த காலாவாக இருக்கணும் சரி, கபாலியாக இருக்கணும் சரி, ஒரு ராஜ சூப்பர் ஸ்டார் படம் அந்த இது இருந்தது. பட் அந்த மெட்ராஸ் என்னோடய ஃபேவரட் வந்து மெட்ராஸ் படம், போரேமே என்னோடய ஃபேவரட். அந்த மாதிரி ஒரு படம் எதிர்பார்த்துட்டு இருக்கும். ஸோ சார்பேட்டை வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை ப்ரோ, இது எப்படின்னா பேசக்கூடிய படங்கள்னு சொல்லுவாங்க, சில படத்தை தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்க. மெட்ராஸ் எப்போயே வந்துச்சு, நான் இப்போ அந்த மெட்ராஸ் பற்றி பேசுகிறோம்ல, அந்த மாதிரி படமாக இருக்கும். எதிர்பார்த்து தான் இருக்கும், வந்தால் கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்கும். அது இல்லை, ரஞ்சித்தோட படம் வந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் பேசுகிற படம். இது வந்து இந்த பாக்ஸிங் பரம்பரையை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அதனால் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நார்மலான பாக்ஸிங்க்கும் ரஞ்சித் பண்ணுற பாக்ஸிங்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ சார்பட்டா படம் வந்து கண்டிப்பாக நமக்குள்ளே நிறைய கேள்வி எழுப்பலாம். அவர் உடம்பு பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவரோட ஆக்டிங்கிறது வந்து நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். பட் ஆக்டிங் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ரஞ்சித் படனாலே அது கண்டிப்பாக சமூக கருத்துள்ள படம் தான், கண்டிப்பாக எதிர்பார்க்கணும். இன்கேஸ் இந்த டைமில் வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணுற டேஞ்சர்னால தான் ஓடிடி வந்திருக்கு. நல்ல படங்கள் ஓடிடியோ தேட்டரோ எப்படி இருந்தாலும் ஓட தான் போகுது. பெரிய ஸ்க்ரீனில் மிஸ் பண்ணுறது, இப்போ ஒரு தேட்டர்லாம் திறந்திருக்க டைம் ஓடிடியில் வந்திருந்தால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருக்கோம். தேட்டரே ஓப்பன் ஆகாத சமயம் அவங்களே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க, அப்போ ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக எதிர்பார்க்கணும். அது பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவமான ஒரு கதை. ஸோ பாரஞ்சித்னாவே நீலம் தலித்துகளுக்கான ஒரு அடையாளமாக தான், அடையாளமான ஒரு இயக்குனராக மக்களால் பார்க்கப்பட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் அவரோட ஃபஸ்ட்டு மூணு படங்கள்லுமே அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மெட்ராஸ் எடுத்துக்கோங்க, அட்டகத்தி எடுத்துக்கோங்க, காலா எடுத்துக்கோங்க, எல்லாமே அந்த கருத்தியல் ரீதியான ஒரு நீளம் அது சார்ந்த கதைக்களமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். ஸோ பயங்கரமான பாடி பில்டிங்லாம் பண்ணிவிட்டு அதை தாண்டி அதுக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸ்க்கு ட்ரெய்லர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான கதைக்களமாக அந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துட்டையுமே இருக்குது. முக்கியமாக ஒரு நல்ல கதையை எதிர்பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ், தமிழ் ஆடியன்ஸ் ஒரு கதையை சரியாக எதிர்பார்த்துட்டு இருக்க தமிழ் ஆடியன்ஸு, ஒரு நல்ல ஒரு வேர்ல்ட் சினிமா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சார்பட்ட பாரம்பரிய வந்து ஒரு சிறந்த ஒரு நல்ல கதையாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போதே ட்ரெய்லர் தெரியுது. ஆனால் அவங்களோட பேட்டி இன்டர்வியூஸ்லாம் கேட்குறப்போ எவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் அந்த குத்துச்சண்டையில் ஈடுபட்ட அந்த கோச்சர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஆர்யாவுக்கு கலையரசனுக்கு எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த ஆர்யா அதுக்காக தன்னுடைய உடலை தயார்படுத்திக்கிட்டு அதில் இருக்க எல்லா நடிகர்களுமே தலை சிறந்த நடிகர்கள். ட்ரெய்லர்லேயே நிறைய குறியீடுகள்லாம் இருந்துச்சு.
ஒரு சில குறியீடுகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நிச்சயமாக கதையாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி ஒரு நல்ல ஒரு இம்பேக்டை வந்து கொடுக்கும். கண்டிப்பாக வந்து பாரஞ்சித் வந்து ஒரு சமயம் ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருப்பார் அப்படின்னு கண்டிப்பாக நம்பலாம். ஸோ நானுமே ரொம்ப எக்ஸ்பெக்டாக இருக்கேன். ஸோ சில தேட்டரில் பார்த்தா இன்னும் செம்மையாக இருக்கும். சரி, அன்எக்ஸ்பெக்டடாக இப்போ கொரோனா இஷ்யூஸால் நமக்கு வந்து ஓடிடியில் வருது, வேறு வழி கிடையாது. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பாக மக்களை ஏமாத்தாத அப்படின்னு நம்புகிறேன். அது குறியீடுகள்லாம் கிடையாது, அது வந்து ஓப்பன் அட்டாக் தான். ஸோ ஒரு காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த மக்களை வந்து மேலே வரணும், இனிமேலும் எத்தனை காலத்துக்கிட்ட நீ வந்து அவனை போட்டு அடிப்பேன், அவனை போட்டு ஒடுக்குவேன் அப்படிங்கிறத டயலாக்ஸில் நீங்கள் காலாக எடுத்துக்கிட்டாகட்டும். காலால் பார்த்தீங்கன்னா கருப்பு உழைப்போட வண்ணம், அப்புறமேட்டு இந்த உடம்பு தான் நமக்கு இருக்க ஒரே ஆயுதம், அந்த போராட்ட வடிவிலான எல்லாத்தையுமே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான அடக்குமுறையை வந்து தொடர்ந்து வந்து பாரஞ்சித் ரொம்ப பயங்கரமாக சொல்லியிருப்பார். மற்ற மூணு படங்களையும் அட்டகத்தியை வந்து கமர்ஷியலான படமாக இருந்தாலும் ஒரு லவ் ஒரு ப்ளே பாய் அந்த மாதிரி சப்ஜெக்டாக இருந்தாலும் அதுக்குள்ளார ஒரு தலித் அரசியல் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் சார்பட்டா பரம்பரையிலையும் ஒரு ரொம்ப ஆழமான ஒரு தலித் ஒடுக்கப்பட்ட மக்களோட ஒரு வரலாறு, அந்த அடக்குமுறைகளுக்கு எதிரான ஒரு சிறந்த டயலாக்ஸ்லாம் அதுக்குள்ளார இருக்கும் அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ட்ரைலர்ஸ்லேயே ரெண்டு மூணு டயலாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் கண்டிப்பாக நம்பலாம். ஸோ பாரஞ்சித் வந்து அந்த ஐடியாலஜி தான். ஸோ அதனால் நல்லா பண்ணுவார். நிரூபிக்க வேண்டிய நேரம்லாம் இல்லை, அது காலம் இப்போது எல்லாருமே நிரூபிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் எல்லாமே வந்த பின்னாடி காலங்காலமாக வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து திறமை இல்லை, அவங்க வந்து இந்த தொழில்லாம் செய்யணும், அவன் வந்து மழை மல்லணும், அவன் வந்து அடிமட்டத்தில் கூலி வேலை தான் செய்யணும், மூட்டை தூக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறி இப்போ எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு சமமான அங்கீகாரம் கிடைக்கிறப்ப எல்லாருமே சாதிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் திறமை ரீதியாகவும் எல்லா நிர்வாக ரீதியாகவும் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ வாய்ப்பு கொடுத்தா எல்லாராலையும் நிரூபிக்க முடியும், அதுதான் ரஞ்சித்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அதெல்லாம் மாற்றிருக்கிறதே கிடையாது, வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைச்சிட்டு இருக்கு, கிடைக்கணும். பட் ஆனால் இப்போ இருக்க அரசியல் கடத்தில் மேலே இருக்கவங்களாம் அந்த காவி பொலிட்டிக்கல் பிஜேபி பொலிட்டிக்கல்ஸ் வந்து அவங்களோட சித்தாந்தத்தை திணிச்சிட்டு இருக்கிறதுனால அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய நேரம். அது எல்லா தளத்துலேயும் கொடுக்கணும், அரசியல் ரீதியாகவும் கொடுக்கணும், சினிமா தளத்தையும் கொடுக்கணும், எல்லா இடத்துலையுமே சினிமா நடிகர்களும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் கதையாகவும் எதிர்கொள்ளணும். இந்த சினிமாட்டோகிராஃபி ஆக்டெலாம் வந்ததுன்னா இதில் இருக்க டயலாக்ஸ் வச்சு படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவானுங்க. ஸோ அதனால தான் இப்போ அந்த சினிமாட்டோகிராஃபி ஆக்டையும் எல்லாருமே ஃபீல்டில் இருக்க எல்லாருமே வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் கண்டிப்பாக ஒரு அரசியல் ரீதியாகவும் சரி அந்த கதை கழுவாகவும் சரி அந்த குத்துச்சண்டையாகவும் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு தனித்துவமான கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ ஃபீல்டில் இருக்க வித்தியாசமான சினிமாவை ரசிக்கிற எல்லாருமே நம்புகிறாங்க, அதுதான் உண்மை. அவர் எப்பயுமே டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவோம் அப்படில. ஸோ இதுலேயும் ட்ரெய்லர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக, அதாமல் அந்த சண்டை காட்சிகள்லாம் இருக்குது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அவரோட ஐடியாலஜி தாங்க சித்தாந்தம் என்ன நீளம். ஸோ கருப்பு சிவப்பு நீளம் அதுதான், பெரியாரிசம் கம்யூனிசம் நீளம் தலிதிசம். ஸோ இதில் இது சார்ந்து தான் இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான கதைக்களமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒரு அதிகார வர்க்கத்தை ஒடுக்கப்படுற மக்கள் வந்து எதிர்த்து குரல் கொடுப்பாங்க, அதுதான் எல்லா படத்துலேயுமே ரஞ்சித்தோட ஐடியாலஜி. ஸோ இதுலேயும் ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஐடியாலஜி வச்சு தான் படம் கண்டிப்பாக எடுத்திருப்பாப்பில். ஏன்னா அவர் தொடர்ந்து ட்விட்டர்லேயும் சரி களத்துலேயும் சரி தொடர்ந்து அந்த மக்களுக்காக இயங்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நீளம் அந்த சாங்லாம் அந்த ஒரு டீம் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து களத்துலேயும் இறங்கி செஞ்சிகிட்டு இருக்காப்பில், அதனால் சினிமாவிலேயே அந்த மாதிரி தான் இருக்கும், அந்த களமும் அந்த மாதிரி தான் இருக்குது, கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது, கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப எப்படி சொல்ல ரொம்ப எதிர்பார்ப்பாக தான் இருக்குது ஆர்யாவோட அந்த பாடி பில்டிங்காக வந்து பார்க்கணுன்ட்டு. நல்லாவும் இருக்குது ட்ரெய்லர், நல்லா இருக்குது. மோஸ்ட்லி ரொம்ப லைக் பண்ண ட்ரெய்லரை. அதில் அவனோ ஆர்யா சாரோட வந்து எப்படி சொல்ல உடம்பு அதெல்லாம் பார்த்தவொடனே பார்த்தே ஆகணும், படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக பார்ப்பேன். அப்போ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஸ்டோரி. அவர் பண்ணால் எப்படி பார்த்தாலும் அந்த சரௌண்டிங் எப்படியோ ஒரு உண்மை சம்பவம் இருக்கும், இல்லை அதை பேஸ் பண்ணி எடுப்பார். ஸோ அதுதான் கண்டிப்பாக பார்க்கலாம். தரமாக இருக்கும். சந்தோஷ் நாராயண மியூசிக் சொல்லவே வேண்டாம், அவரது தரமாக இருக்கும். எப்படியும் பிச்சு பட்ல எடுத்துருவோம் அப்படி ஏதோ ஒரு பிராண்ட் ஒன்று நல்லாயிருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் நல்லா ஹையாக தான் இருக்குது. செமையாக ஆர்யாவோட பாடிலாம் பில்ட் பண்ணி பார்க்கும்போது ஃபைட் சீன்லாம் செம ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஒரு
நல்ல விண்டேஜ் லுக் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதான் ப்ரோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து உங்களை ஒருத்தர் அடிக்கிறாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டு பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகும்ல, ஸோ அந்த மென்டல் டிஸ்டர்பன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணி ஒருத்தங்க திரும்பி எந்திரிச்சு வந்து அதை வந்து வின் பண்ணுறாங்கன்ற மாதிரி அந்த ஒரு எமோஷ்னல் சைடு வந்து காமிச்சா இன்னும் மாண்டாஜ் மாதிரி அது எனக்கு ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல ப்ரோ. ஆனால் அவங்கவுங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது பண்ணலாம்ல. இப்போ நம்மளுக்கு மியூசிக் பிடிச்சிருக்கா மியூசிக் பண்ணலாம், பாக்ஸிங் பிடிச்சிருக்குனா பண்ணலாம். ஸோ அது டிஸ்கிரிமினேஷன் எல்லா இடத்துலையும் இருக்கும் தான். ஆமாம் அது வந்து எங்கே எல்லா இடத்துலையுமே இருக்கும், பட் ஆனால் அது யார் தாண்டி வராங்களோ அவங்க வந்து வின் பண்ணுவாங்க. நான் 90s கிட்டு தியேட்டர் போனால் இன்னும் என்ஜாய் பண்ணுவேன் வீட்டில் இருக்கிறதோட. அவர் ஆல்ரெடி நிறைய படங்கள் அது அந்த இது எடுத்திருக்காரு. இப்போ இவங்க ரெண்டோட காம்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா டெய்லர் பார்த்து எல்லாம் மிரண்டு தான் போயிருக்காங்க. கண்டிப்பாக படம் வேறு லெவலாக இருக்கும். அது எப்படின்னா சந்தோஷ் நாராயண் வந்து அவர் ரஞ்சித் அவர்களுக்கு மட்டும் அவர் போடுற மியூசிக் வந்து தனித்துவமாக தான் இருக்குது. ரொம்ப இன்வால்மெண்ட்டோட பண்ணுவாங்கள்ல, இப்போ வேறு லெவலில் தான் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா என்ன இந்த டைம்னா அந்த மாதிரி படங்கள் வந்து தியேட்டரில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். பட் தியேட்டர் இந்த டயத்தில் இல்லாதனால ஒளிதான் மிஸ் தான். மற்றபடி படம் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க எல்லாருமே, வேறு லெவல் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. படம் தியேட்டரில் பார்க்க முடியலைங்கிற ஒரு ஃபீல் மட்டும்தான். மற்றபடி படம் அஸ் யூஸ்வல் அவரோட எல்லா படமும் மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். கண்டென்ட் இருக்கும், அது மற்றபடி கமர்ஷியல் எலமெண்ட் இருக்காது. பொதுவாகவே அவர் படங்கள் வந்து கமர்ஷியல் பேட்டர்ன்ஸ் இருக்காது, பட் அது ஒரு வேறு ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் அந்த படத்தில் இருக்குது.